வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பவர் ஆன் ஆகாத சிபியூவை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சிபியூ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் பவர் கார்டு தான். ஸோ இப்போ இந்த பவர் கார்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்டர் அந்த மாதிரி லைன் டெஸ்டர்ஸை வச்சு இதை டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் எல்லுன்னு இருக்கும், அதுதான் லைன். அதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்டர் லைட் எரியணும். இப்படி எரிஞ்சுன்னா இந்த பவர் கார்டு நல்லா இருக்குன்னு மீனிங். ஸோ இப்போ இந்த பவர் கார்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரேம். ஸோ இதுக்காக ஃபஸ்ட்டு சிபியூவை ரிமூவ் பண்ணிக்கோங்க. சிபியூட சைடு கவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கனெக்டர்ஸ் இருக்கிற சைடு ரிமூவ் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த சைடு தான் மதர் போர்டு மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடு, நான் ரிமூவ் பண்ணுற சைடு இந்த மாதிரி அந்த கனெக்டர்ஸ் இல்லாத சைடு, அந்த ரெண்டு ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணி இந்த கவரை லைட்டாக புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிபியூ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுன்றதுக்காக ஃபோனை டில்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி அந்த க்ரீன் கலரில் இருக்கும், அதுதான் ரேம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இதுதான் அந்த ரேம். ஸோ இப்போ இந்த சைடில் ரெண்டு கனெக்டர்ஸ் மாதிரி இருக்கும், கிளிப் மாதிரி. அதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரேம் தனியாக வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு சைடு பின்னையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் இப்போ இழுத்தீங்கன்னா ரேம் வந்துடும். ஸோ இதுதான் அந்த ரேம். ஸோ இப்போ இதில் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேசர் வச்சு இதை ரப் பண்ணுங்க. ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஆக்சிடேஷன் அப்படின்ற ப்ராசஸில் அதில் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ அந்த லேயர் பிறகு ரிமூவ் ஆயிரும், ரேம் க்ளீன் ஆயிரும். ஸோ இப்போ இதை பழையபடி இன்சர்ட் பண்ணிடுங்க உள்ள. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரேமை இன்சர்ட் பண்ணிட்டேன் பழையபடி உள்ள. ஸோ இப்போ அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் எஸ்எம்பிஎஸ். ஸோ இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி 20 pins இருக்கிற ஒரு சாக்கெட் ஒன்று வரும், அதாவது ஒரு கனெக்டர். ஸோ இப்போ இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? ஸோ இப்போ இந்த கனெக்டர் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இந்த க்ரீன் ஒயரையும் இந்த பிளாக் ஒயரையும் ஷார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இந்த எஸ்எம்பிஎஸ் பா, அதாவது உங்கள் சிபியூ பின்னாடி இருக்கிற ஃபேன் வந்து ரன் ஆகும். அப்படி ரன் ஆச்சுன்னா உங்கள் சிபியூ வந்து நல்லா இருக்கும்னு மீனிங். ஸோ இப்போ இந்த பிளாக் ஒயரையும் அந்த க்ரீன் ஒயரையும் ஒரு சின்ன பிட் ஒயரால் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எஸ்எம்பிஎஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு பின்னையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்எம்பிஎஸ் பின்னாடி இருக்கிற ஃபேன் ரன் ஆகும். அதாவது உங்கள் சிபி பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஃபேன் இருக்கும், 12 volts ஃபேன் ரன் ஆகும். இந்த ஃபேன் ஓடிச்சுன்னா உங்கள் எஸ்எம்பிஎஸ் நல்லாயிருக்குமே. ஸோ இப்போ இந்த சிபியில் பார்த்தீங்கன்னா ரேம் தான் பிரச்சனை. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் ரன் பண்ணி வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் ஸ்டாப் ஆகிடும் பாருங்கள். இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபேன் ஸ்டாப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழையபடி ஆன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா பவர் ரேடி எரியுது, அது அந்த பிரைட்னஸுக்கு தெரியல உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு ஃபேன் ரொட்டேட் ஆகும் ஆன் ஆயிடுச்சுன்னா மதர் போர்டில். ஸோ இப்போ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த சிபி சரியாயிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.